கேரள மாநிலம் வயநாட்டில் மக்களை அச்சுறுத்தி வந்த PM-2 மக்னா யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருவரை கொன்றதோடு 50-க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்திய PM-2 மக்னா யானை கடந்த டிசம்பர் 8 தமிழக வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டு முதுமலை அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. அந்த யானை சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து கேரள மாநிலம் வயநாடு மாவட்ட வனப்பகுதிக்குள் புகுந்தது. கடந்த 6 அதிகாலை சாலையில் நடந்து சென்ற ஒருவரை இந்த யானை தாக்கியது. யானையை பிடிக்க வேண்டும் என மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் யானையை பிடித்து முகாம் கொண்டு சென்று வளர்ப்பு யானையாக மாற்றுவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டது. இதனையடுத்து மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இன்று காலை PM-2 மக்னா யானை சுல்தான் பத்தேரி பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் உள்ள சிறிய வனப்பகுதியில் இருந்தது. அங்கு விரைந்த கேரள வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்தனர். பிடிக்கப்பட்ட இந்த யானை முத்தங்கா பகுதியில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது.